வயிற்றுக்குள் இருந்த மர்ம மாத்திரை பள்ளியில் நடந்தது என்ன? கோவையை உலுக்கும் சோக சம்பவம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இப்படி சொன்னாங்க, பாப்பா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூருக்கு அருகே அமைந்துள்ளது வரதராஜபுரம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாமணி. இவரின் மனைவி புவனேஸ்வரி. இந்த தம்பதியின் 6 வயது மகள் தியாஸ்ரீ. இவர் ஐயர் லேவட் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி தியாஸ்ரீ பள்ளிக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் வழக்கம் போலவே அவர் அன்று மாலை வீட்டிற்கு வந்துள்ளார். ஆனால் அன்று இரவு தனக்கு வயிறு வலிப்பதாக பெற்றோர்களிடம் கூறியிருக்கிறார். வழக்கமாக அவருக்கு எப்போதாவது ஜீரண கோளாறு காரணமாக வயிற்று வலி ஏற்படுவது உண்டு. அப்படி வயிற்று வலி ஏற்படும் போதெல்லாம் தியாஸ்ரீக்கு ஓம வாட்டர் கொடுப்பார்கள். அதன் பிறகு சில நிமிடங்களில் அவருக்கு வயிற்று வலி நின்றுவிடும். அதுபோலவே 5ஆம் தேதியும் ஜீரண கோளாறாக இருக்கும் என ஓம வாட்டர் கொடுத்துள்ளனர். ஆனால் அதன் பிறகும் தொடர்ந்து வயிறு வலிப்பதாக தியாஸ்ரீ அழுதுள்ளார். இதனால் செய்வதறியாது தவித்த பெற்றோர் அதே பகுதியில் இருந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கிறது என கூறியுள்ளனர். அதே சமயம் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருப்பதால் உடனே குளுக்கோஸ் போட வேண்டும் என அதற்கு தயாராகியுள்ளனர். ஆனால் அதற்குள் சிறுமிக்கு அளவுக்கு அதிகமான சோர்வு ஏற்பட்டுள்ளது. உடனே அவரை மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூறியுள்ளனர். இதனால் அங்கிருந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதன்படி அன்றைய தினம் இரவே கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுமியை சேர்த்துள்ளனர். அங்கும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முதலில் ஃபுட் பாய்சன் ஆகியிருப்பதாக கூறியுள்ளனர். அதற்கான சிகிச்சையும் மேற்கொண்டுள்ளனர். ஆனால் சிறுமிக்கு தொடர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வயிற்றுப்போக்கு இரத்தமாக வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மருத்துவர்களிடம் தெரிவித்த போது சிறுமிக்கு வயிற்றில் கட்டி இருந்திருக்க கூடும் எனவும் அது தற்போது உடைந்து இப்படி இரத்தமாக வருகிறது எனவும் கூறியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வயிற்றுப்போக்கின் போது அதில் ஒரு மாத்திரை வந்துள்ளது என பெற்றோர் மருத்துவர்களிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. அந்த மாத்திரை குறித்து விசாரித்த போது அது சிறுமி படிக்கும் பள்ளியில் கொடுத்த ஃபெரோஸ் சல்ஃபேட் அண்ட் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை என தெரிய வந்துள்ளது. அதே சமயம் இந்த மாத்திரையின் டோஸ் அதிகமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் 2 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி கடந்த 7ஆம் தேதியன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த பெற்றோர் இதுகுறித்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரில் தனது குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும், மருத்துவமனையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாகவும், அவரின் பள்ளியில் கொடுக்கப்பட்ட மாத்திரை குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் இதற்கிடையில் பள்ளி நிர்வாகம் சிறுமிக்கு மாத்திரை எதுவும் கொடுக்கவில்லை என மறுப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இதுகுறித்து விசாரணை நடத்திய பின்னரே சிறுமியின் மரணத்திற்கான காரணம் தெரியவரும் என சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பள்ளிக்கு சென்று வந்த 6 வயது சிறுமி வயிற்று வலி ஏற்பட்டு இறந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எப்பவும் போல வந்து விளையாண்டு தான் இருந்தாங்க சார். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நல்லா விளையாண்டு தான் இருந்தாங்க. 8 மணிக்கு நைட்டு வெறும் சாப்பாடு தான், சாப்பாட்டில் எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வயிறு வலிக்குதுமானு சொன்னாங்க. ரொம்பவே அழுதே சொன்னான். சொல்லும்போது மோஷன் கூட்டிகிட்டு போனேன். அப்போது பிளாக் கலராக ரொம்ப தண்ணி மாதிரி போச்சு. 2 வாட்டி போனாங்க. போயிட்டு அப்புறம் நான் நார்மலாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஓம வாட்டர் கொடுத்தேன். அப்போதைக்கு வயிறு வலி நிற்கட்டும்னு ஓம வாட்டர் கொடுத்தேன். கொடுக்கும்போதே ஒரே வாய் தான் வாங்கினாங்க. அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. தலை ரொம்ப தொங்கிருச்சுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அபிராமி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகும்போது அவங்க ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு பாப்பாவுக்கு, ட்ரிப்ஸ் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லும்போது டாக்டர் போய் அந்த ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பாப்பா ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே போய் பல்ஸ் ஸ்லோவாகிருச்சு, ஐசியூவில் தான் வைக்கணும்,
இங்கே உங்களால் இங்கே வச்சுருக்க முடியாது, அதனால் நீங்கள் ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு 108 வந்துச்சுங்க சார். 108லேருந்து அங்கேருந்து ஜிஹெச் கூட்டிகிட்டு போனேங்க சார். அங்கே தான் அங்கேயும் முதல்ல ஃபுட் பாய்சன் சொல்லி தாங்க சார் எடுத்தாங்க. பாப்பாவை அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபுட் பாய்சன் சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கழித்து பாப்பாவுக்கு வயிற்றில் ஏற்கனவே கட்டி ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல், அது இப்போ உடஞ்சிருச்சு, வயிறு பூரா இன்ஜூராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் பாப்பாவுக்கு லூஸ் மோஷன் கூட போகலை சார். மோஷன் போகிற இடத்துல பூரா ப்ளீடிங் தான் ஆச்சுங்க சார், வெறும் ப்ளீடிங் தான் இருந்தது. அப்போ புதன்கிழமை நைட்டு 1:00 மேலேங்க சார் பாப்பாவுக்கு அப்படி ப்ளீடிங் போகும்போது அதில் ஒரு டேப்லெட் வந்துச்சுங்க சார். டாக்டர், இது என்னமோ டேப்லெட் பாப்பா சாப்பிட்ருக்காங்க, இது என்னென்னு வீட்டில் இருந்தால் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க, மேலே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். வீட்டுக்கு வந்து பாப்பா பேக்கில் செக் பண்ணும்போது பாப்பா பேக்கில் 3 மாத்திரை கிடந்ததுங்க. அப்போ பக்கத்து வீட்டு பொண்ணும் அங்கே தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு கேட்கும்போது ஆமாங்க வியாழக்கிழமை மாத்திரை கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேற்கொண்டு அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டினோம். இது வந்து அளவு வீரியம் ஜாஸ்தி உள்ள மாத்திரை, இது குழந்தைக்கு இவ்வளோ கொடுக்கக்கூடாது, பாப்பா ஒன்று மட்டும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நிறைய சாப்பிட்ருப்பாங்களாட்ருக்கு, அதனால் பாப்பா 99% பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியே சொல்லிட்டாங்க சார். கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்ததுங்க. அப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ப்ளீடிங் நின்றுச்சு, பிளட்டெல்லாம் கொடுத்தாங்க. பிளட்டு கொடுத்து பாப்பா உடம்பு ஏற்றுக்கலைங்க சார், எல்லாம் மூக்கு வாயிலே வெளியில் வந்துருச்சு. இப்போ முதல்ல எப்படி போச்சோ அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சுங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எப்படி சொன்னாங்க பாப்பா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பாப்பா வயிற்றில் இன்னும் மாத்திரை இருந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். ஸ்கூலில் கேட்டிங்களா? நீங்கள் ஸ்கூலில் இப்போ மதியம் கூட போய் கேட்டேங்க சார், நாங்கள் மாத்திரையெல்லாம் கொடுக்கவே இல்லை, போன மாதம் கொடுத்தோம், 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தோம், மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சார். கொடுத்துருந்தா அந்த ரெசிப்ட் வச்சுருப்பீங்கள்ல, எந்தெந்த குழந்தைக்கு எவ்வளோ மாத்திரை கொடுக்குறீங்கன்னு வச்சுருப்பீங்கள அதை காட்டுங்க அப்படின்னா அதையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கொடுக்கவே இல்லைங்க, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கொடுத்துருக்கீங்களாம்மா, அந்த பொண்ணு சொல்லுது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க மிரட்டுற மாதிரி அந்த குழந்தைகிட்ட, உனக்கு யார் கொடுத்தா எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை தானே எல்லாத்துக்கும் கொடுப்போம், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிப்பு உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் கேட்குறாங்க. சரியானபடி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஸ்டேஷனில் என்ன இதை எழுதி கொடுத்தாங்க? ஸ்டேஷனில் இது ஏதோ மாத்திரை சாப்பிட்டு தான் பாப்பா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தாங்க சார் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க சார். எழுதி நாங்கள் அந்த பதட்டத்தில் இருக்கும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியல சார், அவங்க ஏதோ எழுதி சைன் போடுங்கன்னாங்க. சைன் போட்டோம் சார், நாங்கள் படித்து கூட பார்க்கல அதில் என்ன இருக்குது. அந்த பதட்டில் தான் ஒரு சைன் பண்ணும்போது சைன் போட்டோங்க சார், அதில் என்ன இருந்தது கூட தெரியலைங்க சார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.